நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 10ஆம் வகுப்பு புவியியல் பகுதியில் அலகு 5 இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் என்ற பாடத்திலிருந்து சில முக்கிய வினாக்களை பார்க்கலாம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க அலகு 5 பார்ப்போம். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கேரளா. மனிதவள மேம்பாடு ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் மூலம் கணக்கிடப்படுகிறது. சாலை போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. வினா எப்படி வரும்னா, எந்த போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது? சாலை போக்குவரத்து. இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நீளம் 14,500 கிலோமீட்டர். தேசிய நீர்வழி போக்குவரத்து N1 மொத்தம் 3 இருக்கு, முக்கியமானது. அதில் தேசிய நீர்வழி போக்குவரத்து N1 ஹால்தியா மற்றும் அலகாபாத் இடையே தேசிய நீர்வழி போக்குவரத்து செயல்படுகிறது. இதோட நீளம் 1,620 கிலோமீட்டர். கங்கை, பாகிரதி மற்றும் ஹூக்ளி ஆறுகளுடன் இணைந்தது இந்த 1,620 கிலோமீட்டர், அதாவது தேசிய நீர்வழி போக்குவரத்து N1. உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளனர். இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? பீகார். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் எது? ஆபரணங்கள். மேசகான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? மும்பையில் அமைந்துள்ளது மேசகான் கப்பல் கட்டும் தளம். அடுத்து 2011 கணக்கெடுப்பின்படி கேரளாவில் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 1084 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுவது எதுன்னா, போக்குவரத்து அமைப்பு தான் ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. இந்தியாவின் அதிவேக ரயில் வண்டி எது? இந்தியாவின் அதிவேக ரயில் வண்டி காத்திமன் அதிவிரைவு ரயில் என்பதாகும். சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளதுன்னா மும்பையில் உள்ளது. நேதாஜி சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையம் உள்ள இடம் கொல்கத்தா. இன்னும் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹைதராபாத்தில் இருக்குது. சர்தார் படேல் சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத்தில் இருக்குது. அடுத்து இந்திய இருப்பு பாதை வகை வந்து 4. அதில் 1 குறுகிய தூக்கு பாதையின் அகலம் 0.610 மீட்டர். குறுகிய பாதை அகலம் 2 வகை 0.762 மீட்டர். 3 மீட்டர் பாதை, இதோட அகலம் 1 மீட்டர். சரியா 4 பிராட்கேஜ் என அழைக்கப்படுகின்ற அகலப்பாதை, அதோட அகலம் 1.676 மீட்டர் என 4 வகைகள் ரயில் பாதைகள் இந்தியாவில் உள்ளன. கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா ஆசியாவில் 2 இடம் வகிக்கிறது. அதே கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா உலக அளவில் 16 இடம் வகிக்கிறது. இந்த கப்பல் கட்டும் நிலையங்கள் என்னென்ன இருக்குன்னா, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில், காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் தொழிற்சாலை கொல்கத்தாவில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம் மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பையில் இருக்குது. மற்றொன்று கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சியில் உள்ளது. இந்திய அஞ்சல் துறை
150,000 அஞ்சல் நிலையங்களை கொண்டுள்ளன. இந்திய அஞ்சல் துறை 155,000 அஞ்சல் நிலையங்களை கொண்டுள்ளன. இந்திய அஞ்சல் துறையில் அந்த 155,000 139,000 அஞ்சல் நிலையங்கள் கிராமப்புறங்களில் அமைந்துள்ளன. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 1857 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 1857 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை ஸ்டாம்ப் 1852 கராச்சியில் வெளியிடப்பட்டது. இந்திய அஞ்சல் குறியீட்டு எண் 1972 அறிமுகப்படுத்தப்பட்டது. கோவா மாநிலம் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி, நிறைய டவுன்ஷிப் கொண்ட மாநிலம் எதுன்னா கோவா மாநிலம் தான். இந்தியாவில் மிக நீண்ட NH எது, தேசிய நெடுஞ்சாலை எதுனா NH7, 2,369 கிலோமீட்டருடைய NH7 தான் இந்தியாவில் மிக நீண்ட NH ஆகும். இந்தியாவில் குறைந்த தூரம் NH உடையது எதுன்னு NH 47A, வெறும் 6 கிலோமீட்டர் தான் தூரம் உடையது. நண்பர்களே, நாம் இன்று 10ஆம் வகுப்பு புவியியல் பாடத்தில் அலகு 5 இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் என்ற படத்திலிருந்து சில முக்கிய வினாக்களை பார்த்தோம். இதை TNPSC Group 1, Group 2, Group 2A, VOO, TET, TNEP Gangman, SI போலீஸ் தேர்வுகளில் வருவதற்கான வாய்ப்புள்ளது. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.